வெல்கம் கைஸ் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கர்வ்ஸ்ல சைக்ளைட் எப்படி வரையலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சைக்ளைட் அப்படின்னா என்னன்னு பாத்துரலாம் இது ஒரு விதமான கருவு இது எப்போ உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளுடைய உடைய ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற பாயிண்ட் சர்க்கிள் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஸ்லிப்பே இல்லாம ரோல் பண்ணி போகும்போது அந்த சர்கம்ஃபரன்ஸ் பாயிண்ட் ட்ரேஸ் பண்ணுற பார்த்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது அதிக இடத்துல யூஸ் பண்ணுவாங்க எஸ்பெஷலி பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கியர் டூத்தெல்லாம் சைக்ளைடல் ப்ரொஃபைலில் இருந்துச்சுன்னா வியர் வந்து ரொம்ப கம்மியாகும் அண்ட் தென் கைனமேட்டிக்ஸில் அண்ட் தென் மோல்டிங் பாக்ஸஸ் இன் த ஃபவுண்ட்ரி சாப்ஸு அது போக பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி சைக்லாய்டல் ப்ரொஃபைல்ஸ் வந்து யூஸ் இருந்திருப்பாங்க இந்த சைக்ளைடல் கருவுடைய கன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா மிச்ச ஸ்பெஷல் கருப்ஸ் வரையும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் கொஸ்டினில் சைக்ளைட் கேட்டிருந்தா கரெக்டாக சைக்ளைடை வரைஞ்சிருவீங்க ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோன்னா இன்முலியூட் கேட்டிருந்திருக்கும் சைக்ளைடை வரைஞ்சிருப்பாங்க அல்லது இன் சைக்ளைட் கேட்டிருக்கும் இன்முலியூட் வரைஞ்சிருந்துருப்பாங்க சரியா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்டை பாருங்கள் இதில் ஒரு சர்க்கிள் வந்து ரோல் ஆகுது ஒரு தடவை சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ரோல் ஆகும்போது அது லீனியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தட் இஸ் டூ ஆர் அதனால ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கிறீங்க அதுக்கடுத்து அதோடைய டூ பையார் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கிறீங்க அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரையணும் இப்போ நம்ம இந்த சர்க்கிள் இருந்து ரைட்டுக்கு டிராவல் பண்ணது பார்த்தியா அதை வந்து டுவெல் இன்ஸ்டன்ட் டைமுக்கு பார்க்க போகிறோம் சரியா அதாவது ஜீரோத்து செகண்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் டுவெல்த்து செகண்டில் ரைட் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அதனால நம்ம அந்த சர்க்கிளில் டுவெல்ல டிவைட் பண்ணணும் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸையும் டுவெல்ல டிவைட் பண்ணணும் அதை டிவைட் பண்ணி அடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிடணும் இப்போ பாருங்கள் சர்க்கிள் ஃப்ட்ல இருந்து ரைட் வருதுல்ல வரும்போது ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரே ட்ராவல் பண்ணுது என்ன பாயிண்ட் கண்டுபிடிங்க சென்டர் அந்த சென்டர் பாருங்க ரைட் வர்ற வரைக்கும் ஒரே லைனில் என்ன பண்ணுது ட்ராவல் ஆகி வருது இந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லோக்கஸ் ஆஃப் த சென்டரை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா டுவெல் இன்ஸ்டன்ட் செகண்ட்ஸை பிரிச்சுக்கிட போகிறோம் சரியா அவ்வளோதான் மிச்ச ப்ரொசீஜர் இப்போ நம்ம வரையும் போது கற்றுக்கிடலாம் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஆஃப் ரோல்ஸ் ஆன் லைன் பாத் இதுதான் கீவேர்டு ஓகேவா ரைட் டேக் சர்க்கிள் டயாமீட்டர்ஸ் ஃபிஃப்டி எம்எம் ட்ரா normal under tangent on the curve at a point 40 mm above the directing line இப்ப क्वेश्चनல இருந்து கீவேர்ட் எடுத்து எழுதுவீங்க பாத் என்ன அப்படினு பாருங்க स्ट्रेट லைன் பாத் சரியா வேற எப்படியெல்லாம் பார்த்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ரோல்ஸ் ஓவர் சர்க்கிள் ரோல்ஸ் இன்சைட் அந்த மாதிரி எல்லாம் வரும் இப்போ நம்ம பாக்குறது சைக்ளைடு அதனால இதோடைய கீவேர்டு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து சரியா இப்படி வந்துட்டுனா இது வந்து சைக்ளைடுன்னு தெரிஞ்சிடணும் அதுக்கடுத்து இன்புட் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க கொஸ்டின்ல டயமீட்டரில் கொடுத்துருக்கு தட் இஸ் டயமீட்டர்ஸ் ஃபிப்டி எம்எம் நீங்க ரேடியஸில் எடுத்து எழுதிடுங்க சரியா இன்புட் ரேடியஸ் இஸ்

கொடுத்த ரேடியஸுக்கு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க ஹெச் பென்சில் வச்சு வரைஞ்சிக்கோங்க பேப்பருடைய லெஃப்ட் சைடில் என்ன பண்ணிக்கோங்க சர்க்கிளுடைய சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து சர்க்கிள் வரைஞ்சிடுங்க ஏன் சொல்கிறேன்னா நடுவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மேபி சஃபிஷியண்டாக இல்லாமல் போகலாம் ஃபுல் டைக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதனால் சீட்டுடைய ஓரளவுக்கு லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுங்க சர்க்கிளை வரைஞ்சிருங்க இப்போது டிராஃப்டரை யூஸ் பண்ணி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டல் ஆகவும் டூ ஹெச் பென்சிலை வச்சு அதோடைய டயாமெட்ரிக்கல் லைன்ஸை ட்ரா பண்ணிடுங்க அந்த பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபிரென்ஸ் பாயிண்ட்டை நம்ம பி அப்படின்னு நேம் வச்சுக்கிடலாம் சிபிக்கு பெர்பர்டிகுலராக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க டிராப்டர் மூலிமா ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க டூ பென்சிலை பென்சில் வச்சு இப்போ சர்க்கிள் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் போகிறச்ச அது எவ்வளோ லீனி டிஸ்டன்ஸுக்கு போகுங்கிறத கேல்குலேட் பண்ணிக்கோங்க

பிஇ டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்கதில் என்ன ரேடியஸோ அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த பிஇ லைனை டுவெல் ஈக்குவல் பீசஸாக டிவைட் பண்ணணும் அதற்காக நம்ம லைன் டிவைடிங் மெத்தட் போக போகிறோம் பாயிண்ட் பி இருந்து ஒரு டுவெண்ட்டிலிருந்து தேர்ட்டி டிகிரிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு இன்ட்லைன் லைன் வரைஞ்சிக்கோங்க இதை ரொம்ப இன்க்ளைண்டாக வரைஞ்சிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த டுவெல் ஈக்குவல் பீசஸை மார்க் பண்ண முடியாது ஒரு எயிட் ஆறு நைன் பீசஸ் வரைக்கும் தான் போயிருக்கும் அதுக்கடுத்து பேஜ் வந்து என்ன பண்ணாது நமக்கு பத்தாது அதனால இந்த சைக்லைட்ஸ் நமக்கு தேர்ட்டி டிகிரிக்கு மேலே லைன் வரைஞ்சிடாதீங்க டிவைடரில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூட்டபுளாக இருக்கும் பாயிண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க் அடிங்க அது நம்மளுடைய பாயிண்ட் ஒன் இப்போ பாயிண்ட் ஒன்லேருந்து செகண்ட் ஆர்க் அடிங்க அது பாயிண்ட் டூ அடுத்து ரிப்பீட் த சேம் பாயிண்ட் இருந்து தேர்டு அடுத்து ஃபோர்த் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஓகேப்பா இப்போ என்ன பண்ணணும் பாயிண்ட்டு டுவெல்லையும் பாயிண்ட் பென்சிலை வச்சு டிராஃப்டரில் அலைன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்க இப்போ டிராஃப்டரை நல்லா டைட் பண்ணிடுங்க அப்படியே டிராஃப்டரை ஸ்லைட் பண்ணுங்கள் லெவன்த் பாயிண்ட்டுக்கு சின்னதாக டூ ஹெச் பென்சில் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிருங்க டென்த் பாயிண்டில் வரீங்க நைன்த் பாயிண்டில் வரீங்க பேரிலலாம் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்லைட் பண்ணணும் அப்படியே எல்லா பாயிண்ட்டுக்கும் ஸ்லைட் பண்ணி ஸ்லைட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருங்க த்ரீ டூ ஒன் எல்லாமே என்ன பண்ணிட்டோம் வரைஞ்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஇ லைன் வந்து டுவெல் ஈக்குவல் பீசஸ்ஸாக டிவைட் ஆயிருச்சு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா சர்க்கிளையும் டுவெல் ஈக்குவல் பீசஸ்ஸாக டிவைட் பண்ணணும் சரிங்களா சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸை டுவெல்லாக டிவைட் பண்ணால் சர்க்கிளையும் டுவெல்லாக டிவைட் பண்ணியிருக்கணும் சரியா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸை எயிட் ஆகவும் சர்க்கிள எயிட் ஆகவும் டிவைட் பண்ணி பண்ணுவாங்க பட் எயிட் ஆக பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்க் நம்ம ஜாயின் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும் டுவெல்வா டிவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்துருக்கும் ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ சர்க்கிளை டுவெல்லா டிவைட் பண்றதுக்கு என்ன மெத்தடுன்னு பாத்தீங்கன்னா காம்பஸ்ல சர்க்கிளுடைய ரேடியஸ் எடுத்துக்கோங்க இப்போ சர்க்கிளுடைய ரைட் எக்ஸ்ட்ரீம் இருந்து மேலே ஒரு ஆர்க் அடிங்க அதே ரேடியஸை வச்சுக்கிட்டு கீழே ஒரு ஆர்க் அடிங்க டாப் இருந்து ரைட்டில் ஒரு ஆர்க் லெஃப்டில் ஒரு ஆர்க் அதே மாதிரி லெஃப்ட் இருந்து பாட்டமில் ஒரு ஆர்க் டாப்பில் ஒரு ஆர்க் அதே மாதிரி பாட்டம் இருந்து லெஃப்டில் ஒரு ஆர்க் ரைட்டில் ஒவராக இருக்குது அவ்வளோதான் சர்க்கிளில் நம்ம டுவெல் ஈக்குவல் பீசஸ்ஸாக டிவைட் பண்ணிட்டோம் இந்த மெத்தட் பண்ணும்போது நீங்கள் காம்பஸில் அந்த ரேடியஸ் கரெக்டாக வச்சுருக்கிறீங்களா நீ என்ஷூர் பண்ணிக்கிடணும் அது போக ஒவ்வொரு தடவையும் அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுங்கள் காம்பஸை பிளேஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் தான் நமக்கு சர்க்கிள் ப்ராப்பர் டுவெல்லாக டிவைட் ஆகிருக்கும் நேமிங் கொடுத்துருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஏற்கனவே கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்குறோம் திருப்பியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுக்குறோமேனு நினைக்காதீங்க கீழே கொடுத்துருக்குற ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு பிஇயை டுவெல் பீசஸாக டிவைட் பண்ணியாச்சு அது வேணும்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கிடலாம் அது இனிமேல் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது சரிங்க ஓகே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டூ ஹெச் பென்சில் வச்சு அந்த டயக்னலா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் செவன் டூ எயிட் ஃபோர் டென் ஃபைவ் லெவன் சரியா இதை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த சென்டர் வழியாக என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் ஆகிருந்துருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் சர்க்கிள டுவெல் ஈக்குவல் பீசஸ் பிரிச்சிருக்கிறோம் பிஇ சர்க்கம்ஸை டுவெல் ஈக்குவல் பீசஸ்ஸாக பிரிச்சிருந்துருக்குறோம் இப்போ பாயிண்ட் இல் இருந்து வெர்டிகலாக என்ன பண்ணுங்கள் ஃபிஃப்டி எம்எம்க்கு ஒரு லைன் வரீங்க அதாவது நம்ம இப்போ அந்த ரெக்டாங்கிள் வரைய போகிறோம் சர்க்கலோடைய டயாமீட்டர் வந்து ஃபிஃப்டி அதாவது பாயிண்ட் டுவெல் இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் வந்து ஃபிஃப்டி அதனால நான் பாயிண்ட் இலேருந்து ஃபிஃப்டி ஹைட்டுக்கு பெர்பண்டிகுலராக டூஹெச் பென்சிலை வச்சு டிராஃப்டரை வச்சு ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் அதுக்கடுத்து அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை என்னுடைய பாயிண்ட் சிக்ஸ் கூட என்ன பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேப்பா இப்போ பாக்குறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுதா இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே தான் நம்ம சர்க்கிள் ரோல் ஆக போகுது இப்போ பேரலர் லைன்ஸ் வரையணும் நம்ம செவன் ஃபைவ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேரலர் லைன் வரைங்க டிராஃப்டர் யூஸ் பண்ணி டூ ஹெச் பென்சில் வச்சு அதே மாதிரி எயிட் ஃபோருக்கு வரைங்க அதே மாதிரி லைன் த்ரீயை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைங்க டென் டூக்கு ஒரு லைன் வரைங்க லெவன் ஒன்னுக்கு ஒரு லைன் வரைங்க இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டோம் இல்லையா அதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் பா ஒருவேளை உங்களுடைய லைன்ஸ் வந்து இந்த செவன் ஃபைவ் கனெக்ட் பண்ணி போடும்போது இன்க்ளைண்டா வர்ற மாதிரி வந்துருச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஃபைவ் பாயிண்டை மட்டும் கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச ரெக்டாங்கிளுக்கு பேரனாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க சரியா அதே மாதிரி எயிட்டியும் ஃபோரையும் கனெக்ட் பண்ணும்போது லைன் இன்க்ளை வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஏதாவது ஒரு பாயிண்டை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க நான் வரைஞ்சதுலயே ஒரு எர இருக்குது எங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அந்த டூ டென் பாயிண்ட்ல பாருங்க இர இருக்குது ஓகே அதை நான் ட்ரை பண்ணேன் பட் என்னால் அதை ரொம்ப அக்யூரேட்டாக வரைய முடியல ஓகேவா நீங்கள் இதை ப்ராப்பராக ட்ரா பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வரைஞ்சிக்கிடலாம் அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா இந்த பாக்ஸோடைய இம்பார்ட்டன்ஸாக ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் நான் வந்து பாயிண்ட் டூவை கன்சிடர் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஹரிசண்டல் லைன் வரைஞ்சிட்டேன் அந்த ஹரிசண்டல் லைன் என்னுடைய ரெக்டாங்கிளுக்கு பேரலாக இருக்குது சரிங்களா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை போகலாம் இப்போ நம்ம லோக்கஸ் ஆஃப் சென்டரை மார்க் பண்ண போகிறோம் அதை மார்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் எங்கே இருந்து எடுத்துக்கிடலான்னு பார்த்தீங்கன்னா பிஇ லைனை நம்ம ஏற்கனவே ஈக்குவல் டுவெல்லாக டிவைட் பண்ணியிருக்கோமா அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக லைன்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு லோக்கஸ் ஆஃப் சென்டர் கிடச்சிரும் அந்த ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் லைனில் இருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைகிறேன் டூ ஹெச் பென்சிலை வச்சு எங்கே வரைக்கும் லோக்கஸ் ஆஃப் சென்டர் லைன் வரைக்கும் அதே மாதிரி செகண்டுக்கு தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா அந்த சர்க்கிள் ரோல் ஆகும்போது அதோடைய சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டுவெல் பிளேசஸ் என்ன பண்ணிக்கிறோம் கண்டுபிடிச்சுக்கிறோம் அதுக்காக தான் சர்க்கிளுடைய அந்த சர்கம்ஃப்ரென்ஸையும் என்ன பண்ணியிருந்தோம் டுவெல்லாக டிவைட் பண்ணியிருந்தோம் இந்த லீனியர் பிஇ சர்க்கம்ஃப்ரென்ஸ் லைனையும் டுவெல்ல டிவைட் பண்ணியிருந்தோம் இப்போது அந்த ஆஃப் சென்டர் லைனில் அந்த சென்டருக்குலாம் நேம் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அப்படியே சி டுவெல் வரைக்கும் கொடுத்துருங்க இப்போது காம்பஸில் சர்க்கிளுடைய ரேடியஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதாவது ஜீரோத்து செகண்டில் சீல சர்க்கிள் இருக்கும் அந்த ட்ரேஸ் பண்ண போகிற பாயிண்ட்டு பியில் இருக்கும் அப்போ தான் வரும் ஆர்க் அடிச்சீங்கன்னா அந்த கீழே இருக்கிற பாட்டம் லைன்ல கரெக்டா வரும் அந்த டுவெல்த் பாயிண்ட்ல தான் வரும் சரி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா இப்போ சி ஒன்னு சென்டரா வச்சுக்கோங்க சர்க்கிளுடைய ரேடியஸ் மாத்தவே செய்யாதீங்க எல்லா பாயிண்ட்டுக்கும் இதுதான் ஆர்க் எங்க அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாரு பாட்டமுக்கு மேல ஒரு ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா அதுல அடிங்க நெக்ஸ்ட் சி டூவை சென்டரா வச்சுக்கோங்க லைன் டூ எங்க வருதுன்னு பாருங்க பாட்டம் அதுக்கு மேலே லைன் ஒன் லைன் டூ அதில் ஆர்கடிங்க அந்த பாயிண்ட்டு பி டூ நெக்ஸ்ட் சி த்ரீ சென்டரா வச்சுக்கோங்க லைன் த்ரீ எங்க வருதுன்னு பாருங்க டூக்கு மேலே இருக்கிறது தான் என்னது லைன் த்ரீ இது அப்படியே ப்ராக்ரெஸாக ஒவ்வொரு லைன் விட்டு ஒவ்வொரு லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரியா அதனால ஈஸியாக தான் இருக்கும் சி த்ரீலேருந்து ஆர்க் அடித்தாச்சு தட் இஸ் மை பாயிண்ட் பி த்ரீ சி ஃபோர்லேருந்து ஆர்க் கடிச்சிட்டேன் சி ஃபைவ்லேருந்து ஆர்க் அடிச்சிட்டேன் சி சிக்ஸ் அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடிங்க லைன் கரெக்டாக சிக்ஸ்த்து லைனான்னு பாருங்கள் கரெக்ட் சிக்ஸ்த்து லைன் ஆர்க் அடிங்க கரெக்டாக அது வந்து அந்த டாப் எண்டில் டச் பண்ணியிருக்கோம் அதுதான் என்னுடைய பி சிக்ஸ் இப்போ சி செவன்ல இருந்து ஆர் கடிக்கிறேன் எங்க வரும் சிக்ஸுக்கு மேல இப்போ வந்து ப்ராக்ரெஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு லைனாக இறங்கிக்கிட்டே வரும் சரிங்களா ரைட் சி செவன்ல இருந்து அடிச்சுட்டேன் பாயிண்ட் பி செவன் இதை கொஞ்சம் கவனிங்க மேபி இது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவீங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சி செவன்ல அடிக்கும் போது லெப்ட் சைட்ல அடிக்கக்கூடாது சரியா இந்த சம்ல சி சிக்ஸ் தான் சென்டர் சி சிக்ஸுக்கு அடுத்து இருக்கிற சி செவன் வரும்போது காம்பஸ் என்ன பண்ணணும் ரைட் சைட்ல தான் ஆர்கடிக்கணும் ஒருவேளை லெஃப்ட் சைடில் நீங்க மறந்தாணிக்கல அடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது சைக்ளைடல் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் நமக்கு பெண்ட் மாதிரி இருக்கும் சரியா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சென்டருக்கு அடுத்து ரைட் சைட்ல ஆர்க் அடிக்கணும் சென்டருக்கு முன்னாடி வரைக்கும் லெஃப்ட் சைட்ல ஆர்க் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து சி எயிட்ட சென்டரா வச்சுக்கிறீங்க எங்கே ஆர்க் அடிக்கணும் ஒரு லைன் கீழே ஓகேவா அந்த லைன் எய்த்து லைனான்னு செக் பண்ணி பாரு கரெக்ட் எய்த் லைன் தான் அடுத்து சி நைனில் அடிக்கிறோம் அந்த லைன் நைன்த் லைனான்னு பாருங்க நைன் த்ரீயை கனெக்ட் பண்ணுற லைன் வெரி குட் அடுத்து சி டென்ன சென்ட்ராக வைக்கிறீங்க ஆர்க் அடிக்கிறீங்க அது என்னுடைய பி டென் அடுத்து சி லெவனை சென்டரா வைக்கிறீங்க ஆர்க் அடிச்சிட்டீங்க பி லெவன் அடுத்து சி டுவெல்ல சென்டரா வைக்கிறீங்க அடிக்கிறீங்க எங்க வரும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாயிண்ட் இல இன்டர்செக்ஷன் கிடைக்கும் அது பி டுவெல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டூ பென்சிலை பென்சில் வச்சு இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுங்க உங்ககிட்ட கருப்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட ஜாயின் பண்ணலாம் ஸ்மூத்தா கிடைக்கணும் சரியா அடுத்து ஹச்பி பென்சில் எடுத்துட்டு அதை என்ன பண்ணிக்கோங்க டார்க் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான்ப்பா நம்ம கருவை ட்ரா பண்ணிட்டோம் இன்னும் ஒன்றே ஒன்று தான் பெண்டிங் டேஞ்சன்ட் நார்மல் வரையிறது கொஷினை ரீட் பண்ணுங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில் இருக்குதான்னு பாருங்க ஆமாம் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில் இருக்கு என்ன இருக்குது டேஞ்சன்ட் நார்மல் கருவு இருக்கிற பாயிண்ட் ஃபார்ட்டி எம்எம் எபவ் த டேரக்டிங் லைன் டேரக்டிங் லைன்னா என்ன இந்த சர்க்கிள் யாரு டைரக்ட் பண்றான்னு பாருங்க இந்த சர்க்கிள் யார் மேல ரோல் ஆகுதுன்னு பாருங்க அவங்க தான் டைரக்டிங் யார் மேல ரோல் ஆகுறா அந்த கீழ இருக்குல்ல அந்த பாட்டம் லைன் பிஇ அந்த லைனுக்கு மேலதான் நம்ம சர்க்கிள் ரோல் ஆகி போகுது அதனால அதுதான் டைரக்டிங் லைன் அந்த லைன்ல இருந்து ஃபார்ட்டி எம்எம்முக்கு எவ்வளவுல நம்மளுடைய டேஞ்சன்ட் நார்மல் பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் வரைய போறோம் இதை லொக்கேட் பண்றது எப்படின்னு பாருங்க ஸ்கேல எடுத்துக்கோங்க இப்போ நான் வச்சிருக்கிற பாயிண்ட் எவ்வளவு ஹைட்ல இருக்குதுன்னு செக் பண்ணி சொல்லுங்களேன் டைரக்டிங் லைன்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் தேர்ட்டி எம்எம் தான் இருக்குது அப்போ ஸ்கேலை கொஞ்சம் ஸ்லைட் பண்ணுங்க நீங்க ஸ்லைட் பண்ற டிஸ்டன்ஸ்ல ஃபார்ட்டி ஹைட் வருதான்னு பாருங்க இங்க பாருங்க நான் லெப்ட் சைட்ல தள்ளி கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிருக்கிறேன் அந்த வெர்டிகல் ஹைட்டு ஃபார்ட்டி இருக்குது டைரக்டிங் லைன்ல இருந்து கருவு மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து ஃபார்ட்டியில் கிடச்சிருச்சு அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் வச்சிருங்க நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறேன் நீங்கள் வேணால் வேற கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த எக்ஸ் இருந்து சர்க்கிளுடைய லோக்கோஸ் ஆஃப் சென்டர் லைன் இருக்குது இல்லையா அதுக்கு ஒரு ஆர்க் அடிக்கணும் இந்த ஆர்க்குடைய ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் தட் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் காம்பஸில் எடுத்துக்கோங்க எக்ஸை சென்டராக வச்சுக்கோங்க ஆர்க் அடிங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அந்த ஆர்க்கு லெஃப்ட் சைடில் அடிக்கணுமா ரைட் சைட்ல அடிக்கணுமான்ட்டு இதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிடலாம்னு பார்த்தீங்கன்னா கருவுடைய ஓபனிங் சைடு எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம வரைஞ்ச சைக்கிளுக்கு பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து லெஃப்டில் ஓப்பனிங் இருக்குதா பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து ரைட்டில் ஓபனிங் இருக்குதான்னு பாருங்க ரைட் சைடில் என்ன இருக்குது கருவு வந்து சுருங்கிக்கிட்டே போகுது அப்போ அது வந்து க்ளோசிங் சைடு லெஃப்ட் சைடில் பாருங்கள் பாயிண்ட் எக்ஸில் இருந்து எப்படி இருக்குது கருவு பெருசாக இருக்குது சரியா அப்போ அதுதான் வந்து ஓப்பனிங் சைடு இப்போ பாயிண்ட் எக்ஸில் இருந்து ஓப்பனிங் சைடில் லோக்கஸ் ஆஃப் சென்டரில் என்ன ரேடியஸ் மறந்துடாத சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் எடுத்துக்கணும் ஆர்க் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து டேரக்டிங் லைனை நோக்கி என்ன பண்ணுங்க ஒரு வெர்டிக்கல் லைன் சரியா இதே ப்ரொசீஜர் தான் இனிமேல் எபி அண்ட் ஹைபோசைட்ல ஓகே அந்த லைன் கூட கனெக்ட் பண்ணணும் சரியா இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க டைரக்டிங் லைன் கூட கனெக்ட் பண்ணணும் இப்போ அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்க்கு பேரு என் அந்த என் பாயிண்டையும் எக்ஸ் பாயிண்டையும் கனெக்ட் பண்ண உனக்கு ஹாப்பியா என்ன கிடைச்சிருச்சு தட் இஸ் அவர் நார்மல் வச்சு இனிஷியலா கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணுங்க அந்த அனத ரெண்டுக்கு பேர் வச்சிருங்க அடுத்து இந்த என்லரா அலைன் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சா என்ன கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கோங்க நேமி கொடுத்துருங்க டிடி டேசன் கொடுத்தாச்சு கொஞ்சம் தூரத்துக்கு டான்சென்டர் டார்க் பண்ணிருங்க ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நார்மலையும் டார்க்கன் பண்ணியாச்சு சூப்பர் இதுதான் நம்மளுடைய சைக்ளாய்டு அதுக்கப்புறம் அதோடைய அண்டு நார்மல் இப்போ ஃபைனலா என்னென்ன எழுதணுமோ அது எல்லாத்தையும் எழுதிருங்க லெஃப்ட் சைடில் இருக்கிற சர்க்கிள் தான் நம்மளுடைய ஜெனரேட்டிங் சர்க்கிள் சொல்லுவாங்க அதோட டயாமீட்டர் வந்து ஃபிப்டி பை அப்படின்னா டயாமீட்ரு சொல்லும் அப்புறம் ரைட் சைடில் அந்த சர்க்கிள் என்ன பண்ணிக்கோங்க டாட்டடில் காமிச்சிருங்க சீட்டு உள்ள சென்டராக வச்சு ஒரு டாட்டடாக என்ன பண்ணுங்க ஒரு சர்க்கிளை வரைஞ்சிக்கோங்க அந்த சர்க்கிளுக்கு நேம் வச்சிருங்க ஜெனரேட்டிங் சர்க்கிள் அட் த எண்ட் ஆஃப் ஒன் ரெவல்யூஷன் மேலே சைக்கிள் ரைடுன்னு டென்னமும் பேரலா லைனில் ஹெட்டிங் போட்டுக்கோ இன்புட் டீட்டெயிலை நோட் பண்ணிக்கோங்க சர்க்கம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி எழுதிருங்க சரியா ஸோ பிஇ அப்படிங்கிறது டூ பை அதோடைய வேல்யூ வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் எம்எம் டிடி டேஸ் டேஞ்ச் என் டேஸ் நார்மல் பாட்டமில் ஆல் லைமென்சன் சாரி இன் எம்எம் ஸ்கேல் ஒன் இஸ்ட் டூ ஒன் இந்த சைக்கிளைட்காரர்களோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் மெக்கானிக்கலில் கியர்ஸ் இருக்குது இல்லையா பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய அந்த கியர்ஸில் ரெண்டு விதமான ப்ரொஃபைல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க சைக்ளைடல் ப்ரொஃபைல் அஸ் வெல்லஸ் இன்வலிவ் டைப் ஆஃப் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுவாங்க கூகுள் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ தேட்ஸ் ஆல் சைக்ளைடல் கன்ஸ்ட்ரக்ஷன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்